திருபுவனத்தில் நடைபெற்ற பட்டு கண்காட்சியில் 40 வருடங்களுக்கு முன்பு நெய்யப்பட்ட கைத்தறி பட்டு சேலைகள் பெண்கள் மத்தியில் பெரிதும் கவர்ந்துள்ளன. இந்தியாவில் பட்டு விற்பனையில் முதன்மை நிறுவனமாக தீகோ சில்க்ஸ் என அழைக்கப்படும் திருபுவனம் பட்டு கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கம் செயல்பட்டு வருகிறது. இங்கு உற்பத்தி செய்யப்படும் பட்டு சேலைகளுக்கு புவிசார் குறியீடு பெறப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் மாசி பட்டு திருவிழா கடந்த 10ஆம் தேதி தொடங்கி வரும் 14ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. திருபுவனத்தில் நடைபெற்ற இந்த திருவிழாவில் சிறப்பு பட்டு கண்காட்சி நடைபெற்றது. இதில் 20 வருடங்களுக்கு முன்பு கைத்தறியால் நெய்யப்பட்ட பட்டுப்புடவைகள் காட்சியப்படுத்தப்பட்டன. 1962ஆம் ஆண்டு வாக்கில் நெய்யப்பட்ட பட்டுப்புடவைகள் காட்சிப்படுத்தப்பட்டு அனைவரும் கவரும் வகையில் இருந்தது. சுமார் 600 பேர்களிடம் இருந்து 750 பட்டுப்புடவைகள் சேகரிக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டது. இதில் முதல் பரிசாக 25,000 ரூபாயும், இரண்டாவது பரிசாக 15,000 ரூபாயும், மூன்றாவது பரிசாக 10,000 ரூபாயும் வழங்கப்பட்டது. மேலும் கண்காட்சிக்கு பட்டுப்புடவைகள் கொண்டு வந்தவர்களுக்கு சான்றிதழும் பராமரிப்பு செலவாக ரூபாய் 200 வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டது. இந்த கண்காட்சியில் பழமையான பட்டுப்புடவைகள் பல வண்ணங்களில் பல டிசைன்களில் செய்யப்பட்டிருந்தது பார்த்து பெண்கள் ஆச்சரியமடைந்தனர்.